மக்களது நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தளபதியோட மாஸ்டர் படத்தையும் தாண்டி இப்போ பரபரப்பா பேசப்படுற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தளபதியோட அரசியல் கனவை அவரோட அப்பாவே தரமட்டமாக்க முயற்சி பண்றாரு. சோ அந்த ஒரு நியூஸ் தான் இப்போ நாளுக்கு நாள் சோசியல் மீடியால பரபரப்பா பேசப்படுது. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தளபதி சைட்ல இருந்து அவரோட அப்பாக்கு எதிராக எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம தளபதியோட அப்டேட் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும். இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். தளபதி விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற ஒரு பேருல ஒரு ரசிகர் மன்றமா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு இயக்கமா மாத்தினாங்க. இப்போ தளபதியோட அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் பாத்தீங்கன்னா அந்த ஒரு இயக்கத்தை அரசியல் கட்சியா பதிவு பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் தளபதி எந்த மாதிரியான ஒரு அறிக்கை விட்டாரு, அதுக்கு எஸ் ஏ சந்திரசேகர் என்ன பதில் சொன்னாரு அப்படிங்கறது ஆல்ரெடி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ தளபதி சைட்ல இருந்து லேட்டஸ்டா நடந்திருக்க ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல மாவட்டங்கள்ல இருக்க விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா இப்போ எஸ் ஏ சந்திரசேகரை தொடர்பு கொண்டு அவருக்கு ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இப்போ வெளியில வந்திருக்கு. இத கேள்விப்பட்ட தளபதி அதிரடியா இப்போ ஒரு முடிவை எடுத்திருக்காரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் ஏ சந்திரசேகரோட இந்த ஒரு செயல் மக்கள் இயக்கத்தை பிளவுபடுத்திரும் அப்படிங்கறதுனால ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களுக்கும் தளபதி பாத்தீங்கன்னா ஒரு ரகசிய அறிக்கையை கொடுத்திருக்காராம். அந்த அறிக்கை மூலமா எல்லா மாவட்ட தலைவர்களும் தங்களோட நிர்வாகிகளை ஒன்று சேர்த்து விஜயோட மக்கள் இயக்கத்துலதான் கடைசி வரைக்கும் தொடர வேண்டும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. தளபதியோட இந்த உத்தரவின் பேர்ல பாத்தீங்கன்னா மதுரை பழங்காநத்தம் பகுதியில் இருக்க நடராஜன் அப்படிங்கிற ஒரு தியேட்டர்ல பாத்தீங்கன்னா மதுரை வடக்கு மாவட்ட மக்கள் இயக்கத்தினர் பாத்தீங்கன்னா ஒரு ரகசிய கூட்டம் நடத்திருக்காங்க. அந்த ஒரு கூட்டத்துல பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு கடைசி வரைக்கும் விஜயோட மக்கள் இயக்கத்துலதான் தொடர்வோம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜயோட பேருக்கு களங்கம் ஏற்படுத்தும் எந்த ஒரு செயலிலும் முயற்சியிலும் ஈடுபட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு உறுதிமொழியை எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த உறுதிமொழி கூட்டம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா இருக்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஓகே நண்பா, இந்த ஒரு நியூஸ் பத்தி விஜய் ரசிகர்களா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தளபதியோட சூப்பரான அப்டேட்ல மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம தளபதியோட அப்டேட் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும். இப்ப வீடியோவை முடிச்சுக்கிறேன்.